वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स, आई वेलकम बैक टू साइंस वीडियो सेक्शन. इन टुडे वीडियोस वी आर गोइंग टू डिस्कस अबाउट क्लास 8 साइंस यूनिट 19 मूवमेंट्स इन एनिमल्स पार्ट 3 वीडियो. ऑलरेडी आई विल पोस्ट यू पार्ट 1 एंड पार्ट 2 वीडियो. सी द वीडियो आफ्टर यू विल सी द पार्ट 3 वीडियो. ओके, लेट अस डिस्कस द पोर्शंस. फर्स्ट यू विल सी द स्केलेटन सिस्टम. Already you know that skeletons, that means elumbu koodu. Okay, the skeleton systems provides the hard structure or framework to the human body. So namma irukadhile namma human body la skeleton da elumbu koodu da epdi irukum romba hard ah irukum adoda structure and framework namakku oru amaippa kudukkuradhu edhu in the skeleton da to the human body which supports and protect the body. நம்ம பாடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் லைக் போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, கம்ப்ரெஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸை வந்து இதெல்லாம் வந்து டிஷ்யூஸாக ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வர்றது தான் ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ஸ். ஆல்ரெடி தெரியும் போன்னா எலும்புன்னு, கார்டிலேஜ் தட் மீன்ஸ் குருத்தெலும்பு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் கார்டிலேஜ் சொல்லுவோம். அண்டு டெண்டான்ஸ் சில மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் டெண்டான்ஸ். அண்டு லிகமெண்ட்ஸ், லிகமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போனுக்கும் இன்னொரு போனையும் ஜாயின்ட் ஆகிறது தான் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்கெலிட்டன் சிஸ்டமில் இருக்குது. இஃப் த ஸ்கெலிட்டன் இஸ் வித்தவுட் ஜாயின்ஸ் நோ மூமெண்ட் வேர்ல்ட் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வில் பி நோ மோர் தன் எ ஸ்டோன். ஸோ இந்த மாதிரிலாம் மூமெண்ட்டே ஜாயிண்ட் இல்லாமல் மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோடய சிக்னிஃபிகேஷன், ஹியூமன் பாடியோட சிக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டு ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கனால, ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கனால தான் மூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ஸ்னால தான் மூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜாயிண்ட்டே எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நோ மூமெண்ட் வேர்ல்ட் டேக்ஸ் பிளேஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வில் பி நோ மோர் தன் எ ஸ்டோன். ஒரு ஸ்டோன் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஓகே, அந்த பேசிஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் இன் த பாடி ஸ்கெலிட்டன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஸோ ஸ்கெலிட்டனை வந்து இதன் மூலமாக டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் எக்ஸோ ஸ்கெலிட்டன், அனதர் ஒன் இஸ் எண்டோ ஸ்கெலிட்டன். ஃபர்ஸ்ட் யூ வில் சி த எக்ஸோ ஸ்கெலிட்டன். எக்ஸோ தட் மீன்ஸ் வெளியில். ஸோ இப்போ வெளியில் உள்ள எலும்பு கூட பற்றி பார்க்க போகிறோம். இன் திஸ் த ஸ்கெலிட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த exterior layer of the body and it is basically originates from embryonic endoderm or mesoderm. ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புக்கு மேலே அந்த தோல் வந்து இருக்கும். ஸோ அந்த டேர்ம் தட் மீன்ஸ் தோல் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஆர்கனைஸ்டு ஃபார்ம் எம்ப்ரியானிக் எக்டோடேர்ம் ஆர் மிசோடேர்ம். ஸோ இதெல்லாம் அந்த தோலோட இந்த எலும்போடு இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். எக்ஸோடேர்ம் வெளியில் நமக்கு பார்க்க அப்படி தெரியும். ஓகேவா, ஸோ லைக் ஸ்கேல்ஸ் இன் த ஃபிஷஸ். ஸோ ஃபிஷஸ்க்கு எப்படி ஸ்கேல்ஸ், செதில்கள் வந்து யூஸ் ஆகுதோ, அவுட்டர் ஹார்ட் லேயர் ஆஃப் த டார்டாய்ஸ், டார்டாய்ஸ்க்கு எப்படி அது ஓடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் இஸ் ப்ரொடக்ட்ஸ் அண்டு ப்ரிசர்வ்ஸ் த இன்னர் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ ஃபிஷுக்கு ஸ்கில்ஸ் பார்த்தோம், அண்டு டார்டாய்ஸ்க்கு அதோட ஹார்ட் அவுட்டர் லேயர் பார்த்தோம், அண்டு பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கும் ஸ்கெலிட்டனுக்கு, இந்த எக்ஸோ ஸ்கெலிட்டனுக்கு எக்டோடேர்ம் ஆர் மிசோடேர்ம் வந்து ரொம்ப ப்ரொடக்டபுளாக இருக்குது நமக்கு. ஓகேவா, அந்த ப்ரொடக்ட்ஸ் அண்டு ப்ரிசர்வ்ஸ் த இன்னர் ஆர்கன்ஸ், இன்னர் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் லெட்டர் சி த எண்டோ ஸ்கெலிட்டன். எண்டோ தட் மீன்ஸ் உள்ள. ஓகேவா, ஸோ நம்ம உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் த ஸ்கெலிட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி அண்ட் இட் இஸ் ஆர்கனைஸ் ஃபார்ம் த மிசோடேர்ம். ஸோ வெளியில் எண்டோ எக்டோடேர்ம் அண்ட் மிசோடேர்ம் பார்த்தோம், உள்ள மிசோடேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேர் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் வெர்டிபிரேட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட மெயின் பாடி ஸ்ட்ரக்சருக்கே எது வந்து ரொம்ப மெயினாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வெர்டிபிரேட். வெர்டிபிரேட் தட் மீன்ஸ் முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சேஃபே இருக்காது. ஸோ எண்டோ ஸ்கெலிட்டனில் வெர்டிபிரேட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, அகெயின் ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட், இட் இஸ் த ஸ்கெலிட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி அண்ட் இட் இஸ் ஆர்கனைஸ் ஃப்ரம் த மிசோடேர்ம். There are found in almost all vertebrates and form the main body structure.
So next let us see the functions of skeleton. So in the skeleton oda functions enna enna irukku nu pathina already you know that so skeleton illana nammala enna panna mudiyadhu oru namakku oru safe and structure irukadhu. Okay, functions of skeleton. The skeleton system serves five important functions in the human body. So nama human body la five important functions vandu the skeleton pannudhu. So adhu enna enna nu pathina, you see the first point, it provides structure and shape to the body. So nam body ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஒரு சேஃபையும் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் தான். ஸோ ஸ்ட்ரக்சர் தட் மீன்ஸ் ஒரு அமைப்பு கொடுக்கும், ஷேப் தட் மீன்ஸ் ஒரு வடிவத்தை கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் கொடுக்கறது எது, இந்த ஸ்கெலிட்டன். நெக்ஸ்ட், இட் சப்போர்ட் அண்ட் சரௌண்டஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடி உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த அந்த ஆர்கன்ஸ்க்கெலாம் ரொம்ப சப்போர்ட்டாகவும் அதை சுற்றி கவர் ஆகிறதுக்கும் சரௌண்டோடும் சுற்றி எது இருக்குது, இந்த ஸ்கெலிட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் இது தேர்ட் பாயிண்ட், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் த டூ மினரல்ஸ் தட் த பாடி நீட்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸு. ஸோ கால்சியமும் பாஸ்பரஸும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் இந்த ரெண்டு மினரல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் போன்ஸுக்கு. ஓகேவா, ஸோ தட் த பாடி நீட்ஸ் ஃபார் இம்பார்ட்டண்ட் ரெகுலரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து நார்மலாக எப்போது இருக்க மாதிரி இருக்கும். ஆர் ஸ்டோர்டு இன்சைட் த போன்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த போன்ஸ் எப்படி இருக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கால்சியம் அண்ட் பாஸ்பரஸை வந்து இருக்க கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இது ஃபோர்த்து பாயிண்ட், ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த போன் மேரோ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்லாம் வந்து நிறைய எங்கே நேரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த போன்ஸில் தான். ஸோ அதனால் வந்து இந்த ரெட் பிளட் செல் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன நம்ம சாப்பிட்ணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி இந்த எள்ளு பார்த்திங்கன்னா எள்ளு வந்து பிளட்டு வந்து ஊறுறதுக்கான கண்டென்ட் வந்து அதில் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் எள்ளு சாப்பிடுவாங்க, அது வந்து ரெட் பிளட் செல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்சியம் கண்டென்ட் அதிகமாக எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உளுந்தில் இருக்குது. ஸோ உளுந்து அதனால தான் தோலோடு சாப்பிடணும், தோல் உளுந்து சொல்லுவாங்களே. ஸோ அது தோலோடையே மாவாட்டியோ இல்லை உளுந்தங்களி பண்ணியோ எது பண்ணியோ சாப்பிட்டாலும் போன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் சீ த ஃபிஃப்த் பாயிண்ட், த போன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆக்ட் அஸ் லெவர் ஃபார் மஸ்குலர் ஆக்ஷன். ஸோ தி மஸ்குலர் மூமெண்ட் உட் நாட் பி பாசிபிள் வித்தவுட் டெண்டான்ஸ். ஸோ மஸ்குலர் மூமெண்ட் ஆகணும்னா அங்கே டெண்டான்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ டெண்டான்ஸ் தான் மசில்ஸையும் போன்ஸையும் ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த டெண்டான்ஸ் இல்லைன்னா அங்கே அந்த மூமெண்ட்டே இருக்காது. ஸோ ஃபைபர் கார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தட் அட்டாச் மசில் டு போன். ஸோ மசிலையும் போனையும் ஜாயின் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ லிகமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோஸ் கார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தட் அட்டாச் போன் டு போன். ஸோ ரெண்டு போன் ஜாயின்ட் ஆகிற இடத்துல அந்த லிகமெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லிகமெண்ட்ஸ் இல்லைன்னா அங்கே ரெண்டு போன்ஸும் சேர்ந்து அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகும். ஸோ ஃப்ரிக்ஷன் உருவாகனா ஈஸியாக அந்த போன் என்னாகும், தேய்மான் அடையும். ஸோ அதனால் டெண்டான்ஸ் லிகமெண்ட்ஸ் அண்ட் காட்லேஜ் இதெல்லாம் வந்து போன்ஸில் வந்து மெயினாக இருக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதோட லெவல் கம்மியானால் தான் நமக்கு அந்த பேக் பெயின் வர்றது, எலும்பு தேய்மானாகி பேக் பெயினோ இல்லை கால் கைகால் வலியோ மூட்டு வலியோ எது வர்றதோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கம்மியானாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் லெட்டர் சி, கான்ஸ்டிடியன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ். ஸோ ஸ்கெலிட்டன்ஸில் என்னென்ன கான்ஸ்டிடியன்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் போன் கார்டிலேஜ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஹியூமன் ஸ்கெலிட்டனில் கன்சிஸ்ட் எது எதுன்னு கேட்டிங்கன்னா போன் கார்டிலேஜ் அண்ட் லிகமெண்ட்ஸ். போன்ஸ் கம்பேர்ஸ் த ஹார்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பாடி. ஸோ போன் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நமக்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறதே எது, இந்த போன்ஸ் தான். கார்டிலேஜ் ஆர் த சப்போர்ட்டிங் அண்டு கனெக்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது அண்டு ஒரு போன்லேருந்து இன்னொரு போனுக்கு ஒரு கனெக்டிங்கும் கொடுக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த கார்டிலேஜ் சப்போர்ட்ஸ் எதுக்கு எதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் த ப்ரொஜெக்டிங் எக்ஸ்டர்னல் இயர் அண்டு த டிப் ஆஃப் த நோஸ். எக்ஸ்டர்னல் இயர்லேருந்து டிப் ஆஃப் த நோஸ்க்கு வந்து ஒரு கனெக்டிங் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டிலேஜ் தான். ஓகே, லிகமெண்ட்ஸ் பைண்ட் த போன்ஸ் டுகெதர். ஸோ லிகமெண்ட் வந்து பைண்ட் பண்ணி ஒரு போன் இதாக இருக்கும் ஃபார்மில். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஹியூமன் ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஃபோர் டைப் ஆஃப் போன்ஸை வந்து பார்க்க போகிறோம். லெட் அஸ் சி ஒன் பை ஒன்.
ஃபஸ்ட்டு யூ வில் சீ த லாங் போன். நம்ம ஹியூமன் பாடியில் எது லாங்காக இருக்குது, எந்த போன் வந்து லாங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் ஆர்ம் அண்ட் லெக்கு. ஸோ நம்மளோட ஆர்ம் போசிஷனும் லெக்கு அந்த பார்ட்டும் தான் இருக்கிறதுலே ரொம்ப லாங்கான போன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அண்டு ஷார்ட் போன் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் ரிஸ்ட் ஆங்கிள் வெர்டிபிளல் காலம். ஸோ இது ரெண்டுலேயும் ரொம்ப ஷார்ட்டான போன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்டு ஃப்ளாட் போன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அந்த போன் இருக்கும். ஸோ ஃபவுண்ட் இன் ஸ்கூல் ரிப்ஸ் ஷோல்டர் அண்ட் ஹிப்பு. ஸோ ஸ்கல்ல இருக்கும், ஸ்கல் மீன்ஸ் மண்டையோடு, அண்டு ரிப்ஸ் மீன்ஸ் விலா எலும்பு, அந்த விலா எலும்பு கிட்டே இருக்கும். அண்டு ஷோல்டர் நம்மளோட ஷோல்டர் கிட்டே இருக்கும். அண்டு ஹிப்பு இடுப்பு கிட்டே இந்த மாதிரி ஃப்ளாட் எலும்பு வந்து இருக்கும். இர்ரெகுலர் போன்ஸ் வந்து நிறைய நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அது மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் ஸ்பைன் அண்டு வெர்டிபிளர் காலம். ஸோ பின்னாடி பேக் பெயின் இருக்குல்ல, அந்த வெர்டிபிளல் முதுகெலும்பு இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இர்ரெகுலர் போன்ஸ் வந்து நிறையா இருக்கும். மேண்டபிளில் இருக்கும், மேண்டபிள் தட் மீன்ஸ் கீழ் தாடையை சொல்லுவோம்ல, அதுதான் மேண்டபிள் சொல்லுவோம். அடுத்து பிளாட்டின் அங்கே இருக்கும், அடுத்து இன்ஃபீரியர் நாய்ஸல் காச்சா அந்த இடத்துல இருக்கும். அண்டு ஹபாய்டு அப்படிங்கிற நாவடி, நாவடிங்கிறவங்களும் அந்த இடத்துல மாதிரிலாம் இர்ரெகுலர் போன்ஸ் வந்து நிறையா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இர்ரெகுலர் போன்ஸ் வந்துருக்கும், ஃபவுண்டின் ஸ்பைன் அண்டு வெர்டிபிளர் காலம் மேண்டிபிள் பிளாட்டின் இன்ஃபீரியர் நாய்ஸல் காய்ச்சா அண்ட் ஹாய்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இர்ரெகுலர் போன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ சீத டயக்ராம் லிஸ் வந்து மேண்டிபிள், மேண்டிபிள்னா என்னன்னு சொன்னேன், கீழ்த்தாடை. ஸோ அந்த கீழ்த்தாடை என்ன அங்கே வந்து இர்ரெகுலர் போன்ஸ் இருக்கும். அண்டு ஹயாய்டு அப்படிங்கிற ஹயாய்டுங்கிறது நம்ம கீழ்த்தாடிக்கு கீழே இருக்கும். ஸோ ஹயாய்டு போன் அது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த டயக்ராம். ஓகே, ஸோ சீத டயக்ராம் இதில் வந்து லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட் போன் அண்ட் இர்ரெகுலர் போன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் போன். லாங் போன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் ஆஃப் ஆர்ம், நம்மளோட ஆர்ம் சைடு அந்த கை இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே லாங் போன் சொல்லுவோம். அண்டு ஷார்ட் போன் பார்த்தீங்கன்னா கார்பல், கார்பல் தான் நம்ம ஷார்ட் போன் சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருக்குன்னா நம்ம மணிக்கட்டுக்கிட்ட அந்த ரிஸ்ட்டுக்கிட்ட இருக்கும். ஓகேவா, ஷார்ட் போன்லாம் நிறையா இருக்கும். அண்டு சீத ஃப்ளாட் போன், ஃப்ளாட் போன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளாட் போன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெர்னம்ங்கிற பாட்டில் அதிகமாக இருக்கும். அடுத்து இர்ரெகுலர் போன் வந்து வெர்டிபிளல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ முதுகெலும்பில் நிறைய இர்ரெகுலர் போன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி த டூ யூ நோ த ப்யூர் ஆர் தை போன் இஸ் த லாங்கஸ்ட் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் போன் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன். நம்ம ஹியூமன் ஸ்கெலிட்டன்லேயே லாங்கஸ்ட் அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் போன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தை போன் தான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்டாப்ஸ் இன் த மிடில் இயர் இன் த ஸ்மாலஸ்ட் அண்டு லைட்டஸ்ட் போன் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன். ஹியூமன் ஸ்கெலிட்டன்லே ரொம்ப ஸ்மாலாகவும் லைட்டாகவும் இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிடில் இயரில் மிடில் இருக்க ஸ்டெபஸ் போன் தான், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும். ஸோ லாங் கேட்டால் தை போன், ஸ்மால் கேட்டால் ஸ்டெபஸ். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். ஸோ நம்ம ஸ்கெலிட்டன்லே என்னென்ன பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் த ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் தட் எய்ட் பாடி மூமெண்ட்டு. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ஸ்கெலிட்டன் எல்லாம் ஒன்றா கம்ப்ரஸ் ஆகி ஒரு போன் ஃபார்மில் போன்ஸ் நிறைய போன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் டு அதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அண்ட் மூமெண்ட் ஆல்சோ அதுதான். இட் இஸ் த டிவைடட் இன்டு டூ மேஜர் பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்லேயே டூ மேஜர் பார்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்டு த அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டன்ஸ், மேஜர் டைப் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ் ஒன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ஸ். லெட் அஸ் சீ ஒன் பை ஒன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன், த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் அலாங் த ஆக்சஸ். ஸோ ஒரு ஆக்சஸ் ஷேப்பில் இருக்கும் நேராக, ஆர் சென்டர் லைன் ஆஃப் த ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடியில் ஒரு சென்டர் லைன் மிடில் பார்ட்டில் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், ஆக்சியல் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்கல் ஃபேஷியல் போன்ஸ் ஸ்டெர்னம் ரிப்ஸ் அண்டு வெர்டிபிளல் காலம். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் மீன்ஸ் மண்டையோட்டில் இருக்கும், ஃபேஷியல் போன்ஸ் நம்ம ஃபேஸில் உள்ள போன்ஸில் இருக்கும், ஸ்டெர்னம் மார்பெலும்பு இல்லாட்டினா நெஞ்செலும்புன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே நான் அதிகமாக இருக்கும். அண்டு ரிப்ஸ் இடுப்பில் இருக்கும், அண்டு வெர்டிபிளல் காலம் முதுகெலும்பில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆக்சியல் அந்த நேராக சென்ட்ரல் லைன் பார்ட்டில் இருக்க மாதிரி தான் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே,
ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து வெட்டிப்பிடல் முதுகெலும்பு வந்து இருக்க ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த முதுகெலும்பு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெட்டிப்பிடல் எப்படி இருக்கும், ஒரு எஸ் ஃபார்மில் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்லில் இருக்கும், ஃபேஷியல் போனில் கூட இருக்கும், ஸ்டெர்னமில் மார்பெலும்பில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன இருக்கும், ஆக்சல் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ வில் சீ த ஸ்கல். ஸோ சீ த பயோ சார்ட் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன்ஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பெரியது, ஒன்று வந்து ஆக்சல் ஸ்கெலிட்டன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஸோ ஆக்சல் ஸ்கெலிட்டனில் ஃபர்தராக த்ரீயாக டிவைட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா ஸ்கல். ஸ்கல் மீன்ஸ் ப்ரொடக்ட் த பிரெயின். பிரெயினை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற இடத்த தான் மண்டையோட, அது தான் ஸ்கல் சொல்வோம். ஸோ செகண்ட் வந்து ரிப்ஸ் அண்டு ஸ்டெர்னம். இது இட் ப்ரொடக்ட்ஸ் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் லிவர். ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிப்ஸ் அண்டு ஸ்டெர்னம் அண்டு வெர்டிபிள் காலம் ப்ரொடக்ட் த ஸ்பைனல் கார்டு. நம்மளோட ஸ்பைனல் கார்டை ப்ரொடக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்டிபிள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் யூ வில் சீ த ஸ்கல். ஸ்கல் இஸ் ஏ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். நிறைய ஸ்மால் போன்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ், அவுட் ஆஃப் விச் 8 போன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் த கார்னியம் அண்டு 14 போன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஃபேஸ். ஸோ நம்ம ஸ்கல் பார்ட்லே வந்து 22 போன்ஸ் வந்து இப்போ இருக்கும் ஓவரால். அதில் 8 போன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அண்ட் டுகெதர் டு ஃபார்ம் த கிரானியமாக இதை பண்ணும். அண்டு 14 போன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூல் டு த ஃபேஸ், நம்ம ஃபேஸோடு ஜாயிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கல்லோட எவ்வளோ போன்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது. த ஒன்லி போன்ஸ் விச் ஹேஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் த லோவர் ஜா. நம்மளோட ஸ்கல் பார்ட்லேயே பார்த்திங்கன்னா எது மூவபிள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மண்டையோடு மூவே மூவ் ஆகுது. ஓவரால் நம்மளால் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு மட்டும் தான் நம்மளால் ஆட்ட முடியும். ஸோ அந்த தனியாக பார்ட் எது ஆடுன்னு கேட்டிங்கன்னா இந்த லோவர் ஜா, கீழ்த்தாடையே சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கல் பார்ட்லேயே வந்து கீழ்த்தாடை மட்டும்தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும், மற்ற எதுவுமே மூவ்மெண்ட்டே இருக்காது. திஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் எது சப்போர்ட் பண்ணுது, மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்கல் பிளேஸ்டு அந்த டாப் ஆஃப் த பேக் போன் கேன் பி மூவ் அப் டவுன் அண்ட் சைட்வேர்ட்ஸ். ஸோ நம்மளால் பேக் போன் கேன் பி மூவ் என்னவா மூவ் அப் மூவ் பண்ணுவோம், டவுன் மூவ் பண்ணுவோம் அண்ட் சைட்வேர்ட்ஸாக மூவ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஸ்கல்லோடது. ஸோ எவ்வளோ போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எது வந்து மோஸ்ட்லி மூவ் ஆகுது அண்ட் எப்படி இப்படிலாம் நம்ம ஸ்கல்லை மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சீ த டயக்ராம். ஸோ இதான் வந்து ஸ்கல்லோட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து ஃப்ரண்டபிள் போன் இருக்கும், முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரண்டபிள் போன் இருக்கும், பேட்டியபிள் போன் அண்ட் ஆசிபிட்டல் போன். ஸோ த்ரீ டைப் ஆஃப் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் இன் ஸ்கல். அண்டு மேண்டபிள் ஃபோன் வந்து மேண்டபிள் வந்து கீழே இருக்கும், கீழ்த்தாடை, அதுதான் மூவபிள். இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பைனலாய்ட் போன் வந்து நம்ம ஐக்கு நியர்பை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கல் போன் இன் ஹியூமன். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் இது செகண்ட் ஒன், வெர்டிபிரல் காலம். ஸோ இட் ப்ரொடக்ட்ஸ் த spine and backbone. So vertebral column running at the back of the body is also called as a spine or the backbone. So நம்மளோட spine ஐயும் backbone-ஐயும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த vertebral column தான். இட் இஸ் இந்த ட்ரங்க் ரீஜன் டு ஆஃபர் சப்போர்ட் டு த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி. நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியை சப்போர்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வெர்டிபிரல் காலம் தான். வெர்டிபிரல் காலம் இஸ் மேடப் ஆஃப் இண்டிவிஜுவல் போன்ஸ் கால்ட் அஸ் ஏ வெர்டிபிரேட். ஸோ இண்டிவிஜுவல் போன்ஸ்லாம் வந்து வெர்டிபிரேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவரால் வந்து வெர்டிபிரல் காலம் கன்சிஸ்ட் ஆஃப் 7 சர்விக் வெர்டிபிரேட். ஓவரால் பார்த்திங்கன்னா 7 இருக்கும் அண்டு 12 லம்பா வெர்டிபிரேட் இருக்கும் அண்டு 5 ஃபியூஸ்டு ஸ்கார் அண்டு 3 ஃபியூஸ்டு காக்சிகல் வெர்டிபிரேட்டு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ வெர்டிபிரேட் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, வெர்டிபிரேட் காலம் ரன்ஸ் ஃப்ரம் த பேசஸ் ஆஃப் ஸ்கல் டு த ஹிப் போன் ஃபார்மிங் ஏ டியூபு. ஸோ நம்ம ஸ்கல்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கேருந்து தொடங்கி ஹிப் வரையும் முடியும். ஓகேவா, ஸோ ஸ்கல் டு த ஹிப் போன் ஃபார்மிங் ஏ டியூப் லைன் மாதிரி வரும். ஸ்பைனல் கார்ட் பாசஸ் த்ரூ திஸ் ஹாலோ டியூப். இந்த ஹாலோ டியூப்பில் ஸ்பைனல் கார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ வெர்டிபிரேட் ஆர் ஜாயின்ட் பை கிளாடிங் பாயிண்ட்ஸ் விச் அலோ த பாடி டு த பெண்ட் பேக் ஃப்ரண்ட் ஆர் சைட்வைஸ். ஸோ நம்மளால் பெண்டாக முடியும், பேக்கில் போக முடியும் அண்டு ஃப்ரண்ட்
சைட்வேல நம்மளால் மூவ் ஆக முடியும். ஸோ இதுதான் வெர்டிபிரல் காலத்தை பற்றி டீட்டெயில்ஸ், எவ்வளோ போன்ஸ் பண்ணி ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இது எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கேருந்து எங்கே வரையும் ஜாயிண்ட் ஆகுது. சி த டயக்ராம், திஸ் ஒன் இஸ் ஏ வெர்டிபிரல் காலம் இன் ஹியூமன். ஸோ எத்தனை காலம், சியில் C1லேருந்து C7 பார்த்தீங்கன்னா செர்விக்கல் வெர்டிபிரேட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T1லேருந்து T12 வரைக்கும் தொராசிக் வெர்டிபிரேட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து L1 L5 வந்து லம்பே வெர்டிபிரேட், S1 S8 வந்து ஸ்கேரம் அண்ட் காக்சி அப்படிங்கிற வெர்டிபிரேட் போன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ மைனூட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது ஸ்பைனல் கார்டு இதுலேருந்து இதுவரையும் ஜாயிண்ட் ஆகும். அந்த டிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த L4 L5 மிடியில் ஒரு ஒயிட் கலர் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ லம்பர், ஸ்கேல், தொராசிக், ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டாக போன்ஸ் வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து வெர்டிபிரல் போன், முதுகெலும்போட போன்ஸோட பகுதிகளை தான் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. C1லேருந்து C7 வந்து என்னது சர்விக் வெர்டிபிரேட் இருக்குது, அண்டு D1 D12லேருந்து தொராசிக் வெர்டிபிரேட், அண்ட் L1 LS லம்பே வெர்டிபிரேட், அண்ட் S1 S5 இஸ் அ ஸ்கேரம் ஆர் காக்சி வெர்டிபிரேட். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம் ஆர் கிவன் பிலோ. ஸோ இந்த வெர்டிபிரல் காலம்னால என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. நம்மளோட ஸ்பைனல் கார்டை ப்ரொடக்ட் பண்ணுறது எது கேட்டிங்கன்னா இந்த வெர்டிபிரல் காலம். இட் இஸ் சப்போஸ் த ஹெட், நம்மளோட ஹெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுது, இந்த வெர்டிபிரல் காலம் தான் யூஸ் ஆகுது. இட் இஸ் சர்வீஸ் அஸ் அன் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ரிப்ஸ், ஸோ இடுப்பையும் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ ஹெட்லேருந்து ஹிப் வரையும் இந்த வெர்டிபிரல் காலம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அ சப்போர்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபார் த பிக்டோரியல் அண்டு பெல்விக் கிளைடு. ஸோ பிக்டோரியல் அண்ட் பிளைவிக் கிளைடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்டிபிரல் காலம். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் த ஹியூமன் ஸ்கெலிட்டன், நம்மளோட ஹியூமன் ஸ்கெலிட்டன் வந்து மூவ் ஆகுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த வெர்டிபிரல் காலம். இட் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் எராக்ட் வித் கரெக்ட் பாய்ச்சர். ஸோ நம்ம நேராக நிற்கிறதுக்கும் கரெக்டாக நடக்கிறதுக்கும் இந்த ஹெல்ப் பண்ணுறது இந்த வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலம் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காது. ஸோ வெர்டிபிரல் காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் பாடி. ஸோ இந்த வெர்டிபிரேட்டையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து செர்விக்கல் கர்வ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்லேருந்து இந்த மார்பெலும்பு வரைக்கும், அடுத்து தொராசிக்கு வந்து நம்ம மார்பெலும்புலேருந்து கீழே அந்த ஹிப்புக்கு மேலே கொஞ்சம் இருக்கும், அடுத்து லம்பீர் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸி ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ். ரிப்கேஜ் ஆக்குபைஸ் த செஸ்ட் ரீஜன். ஸோ இந்த ரிப் பார்த்து பார்த்திங்கன்னா விலா எலும்பு எங்கே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், இந்த செஸ்ட் மார்பெலும்பு கிட்ட தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஏ கோன் சேஃப்டு ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குன்னா ஒரு கோன் மாதிரி இருக்கும், கோன் சேஃப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். மேடப் ஆஃப் 12 pair ஆஃப் ரிப் வந்து நிறைய 12 விலா எலும்பு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரிப்ஸை தான் விலா எலும்புன்னு சொல்லுவோம். ஸோ ரிப்ஸ் ஆர் அட்டாச்சு டு வெர்டிபிரல் அடுத்த பேக்கு. ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா வெர்டிபிரேட்டரோட அட்டாச் பண்ணி தான் அந்த ரிப்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து விட்ஸ் கவ் அரவுண்டு டு ஃபார்ம் அ கேஜ், ஒரு கேஜ் ஃபார்மில், ஒரு கூடு, கேஜ் மீன்ஸ் கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கூடு ஃபார்மில் நமக்கு வந்து இது வந்து இருக்கும். ஸோ 10 pair ஆஃப் ரிப்ஸ் ஆர் அட்டாச்சு டு த பிரஸ்ட் போன் அட் த ஃப்ரண்ட். ஸோ 10 pair பார்த்திங்கன்னா நம்ம பிரஸ்ட் போன் மார்பெல் மோடு அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து வந்திருக்கும். 2 pair ஆஃப் லோவர் ரிப்ஸ் ஆர் ஃப்ரீ அட் ஃப்ரண்ட். 2 pair ஆஃப் ஃப்ரீ போன்ஸ் வந்து ரெண்டு இருக்கும். அது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தேர் ஆர் கால்டசிய ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு போனுக்கு வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது, ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிப் கேஜ் இஸ் செட்டப் இன் த சர்ச் வே தட் இஸ் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீத்திங். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறப்ப கான்ட்ராக்ட் ஆகுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் இந்த ரிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிப் கேஜ் ப்ரொடக்ட்ஸ் த அண்டர்லேயிங் லங்ஸ், ஹார்ட் அண்டு சம் பார்ட் ஆஃப் த லிவர். ஸோ நம்மளோட லங்ஸு, ஹார்ட்டு அண்டு சம் பார்ட் ஆஃப் லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிப் கேஜ் தான். ஸோ செர்னம் ஆர் ரிப் கேஜ் அதை வந்து மார்பெலும்பு சொல்லுவோம். ஸோ அங்கே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். இதில் 12 pair ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. ஸோ 10 pair ஆஃப் ரிப்ஸ் வந்து பிரஸ்ட் போனோட ஜாயிண்டாக இருக்கும். அண்ட் 2 pair ஆஃப் ரிப்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீ ப்ளாட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிப் கேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறப்ப
எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இதோட அமைப்பு வந்து ஒரு லிப் கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லிப் கேஜ் ப்ராடக்ட்ஸ் தான் அண்டர்லிங் லங்ஸ் ஹார்ட் அண்ட் சம் பார்ட் ஆஃப் லிவரை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ சீ த டயக்ராம், திஸ் ஒன் இஸ் ஏ லிப் கேஜ் இன் ஹியூமன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 to 7 வந்து ட்ரூ லிப்புன்னு சொல்லுவோம். ஸோ உண்மையாக அந்த லிப்பு வந்து அந்த மார்பெலும்போடு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், 1 to 7 இருக்கும். ஸோ அண்ட் 8 to 12 வந்து ஃபால்ஸ் லிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஜாயின்மெண்ட் தனியாகவே ஒரு ஜாயிண்ட் ஆகாது, ஒரு எலும்பு ஒவ்வொன்றா ஜாயிண்ட் ஆகி ஓவரால் ஒரே இதாக போய் நம்மளோட அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ 8, 10 வந்து அந்த மாதிரி இருக்கும். 11, 12 வந்து ஃப்ளாட்டிங் லிப்ஸ். ஸோ எந்த இதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் தனியாக இருக்கும். சிசி டயக்ராம் கேர்ஃபுல்லி, ட்ரூ ரிப்ஸ் வந்து 1 to 7 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஃபால்ஸ் ரிப்ஸ் வந்து 8 to 12. ஸோ அதில் 11 to 12 வந்து ஃப்ளாட்டிங் ரிப்ஸ், எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் லிப்புனா முன்னாடி இருக்கிறது ஸ்டெர்னம் அப்படிங்கிறது மார்பெல்பு அண்டு கார்ட்லீஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்டு 12th ரிப்பு. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு எப்படி 12th இருக்கோ ஸோ அதே மாதிரி ரைட் சைடும் 12th ரிப்பு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். So next let us see, do you know humans and giraffe have the same number of bones in the neck? So neck side la pathina evlo bones namakku present a irukum adhe maari dhaan giraffe ku present a irukum. Okay, so andha maari bones vandu present a irukum, but the vertebrae in a giraffe necks are much longer. So nammala larger, romba larger a irukum, longer a irukum. Okay, nammala compare pandrappa nammala namakku irukka maari dhaan bones vandu ange irukum, but adhu vandu romba lengthy a irukum. So humans and giraffes have the same number of bones in the necks, but the vertebrae in a giraffe necks are much larger. Today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.